சென்னையிலிருந்து அங்குபாபு நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். அங்குபாபு, பழனியை பொறுத்தவரைக்கும் அங்குள்ள கோவில்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சரோஜினி, பழனி அருள்மிகு தண்டாதபாணிய சுவாமி கோயிலின் முக்கிய உபகோயிலாக கருதப்படுவது அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில். இக்கோயிலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு வைகுண்ட வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை 3 மணிக்கே அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கருடாமல் வாகனத்தில் தயாராக இருந்தார். சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட பிறகு கருடாமல் எதிர் சேவை செய்ய லட்சுமி நாராயண பெருமாள் வெளியே வந்தார். கோயில் யானை கஸ்தூரி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மரியாதை செய்தது. பின்னர் சுவாமி கோயிலை மேலதாளம் முழங்க சுற்றி வந்தார். விழாவை முன்னிட்டு புஷ்ப கைங்கரிய சபா சார்பில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் மட்டுமல்லாது பாலசமுதிரம் அருள்மிகு அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல கோயில்களிலும் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது. சிறகு இந்த லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? பழனியின் தைப்பூச திருவிழா மிக முக்கியமானது. இது நடைபெறும் 4 ரதவீதிகளில் மேற்கு ரத வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள். முந்தைய காலங்களில் பாலசமுதிரம் அகோபில வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் இருந்து பழனிமலை கோயிலுக்கு நிவேத்திய படிகள் சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னரே பழனி கோயில் பிரசித்தி பெற்ற பின்னர் இந்த கோயில்கள் பழனி கோயில் உப கோயில்களாக மாறியுள்ளன. இக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி மட்டுமன்றி சித்திரை திருவிழா உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெறுகிறது. இங்குள்ள ஹைக்ரீவர் யோக நரசிம்மர் சக்கர தல்வாருக்கு வெள்ளி கவசங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அங்குபாபு. தொடர்ந்து